உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அகில இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மகத்தான கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணியின் சார்பில் பாப்பிலடிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அருமை நண்பர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அருமை நண்பர் சம்பத்குமார் அவர்களுக்கு இடைத்தேர்தல் சின்னத்திலும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய நம்முடைய நாடாளுமன்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி உடசல் பற்றி இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியோர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, என்னோடு வருக புரிந்திருக்கின்ற தருமபுரி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர், நம்முடைய அருமை சகோதரர் திரு கே பி அன்பழகன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழகப்பணியினை சிறப்பான முறையில் கடமையினரோடும் நாடாளுமன்ற தேர்தல்கால பணிகளை கடமையினரோடும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து
நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை நம்முடைய தோழமை கட்சியாக கூட்டணி கட்சியாக வெற்றி கூட்டணியாக மெகா கூட்டணியாக இணைந்து தேர்தல் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய திரு தனியரசி இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை திரு பெஸ்ட் ராமசாமி இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை திரு என் ஆர் தனபாலன் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய நம்முடைய மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக இளைஞர் தளபதி எழுச்சி நாயகன் நம்முடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு அன்பனி ராமதாசன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அரூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணாதுரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக வேட்பாளராக திரு வி சம்பத்குமார் அவர்களும் சட்டமன்ற தொகுதிய இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக திரு ஏ கோவிந்தசாமி தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய அருமை என்ன இளைஞர் தலைவர்களின் எழுச்சி நாயகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல் ஆசீர்வாதத்தினாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடனும் அதே போல நம்முடைய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரி ஏ கோவிந்தசாமி உங்களுடைய நல்ல ஆதரவுனாலும் நல்ல ஆசீர்வாதத்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதே போல அரூர் சட்டமன்ற தொகுதியில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு வி சம்பத்குமார் அவர்கள் உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தினரும் உங்களுடைய ஆதரவுடனும் வெற்றி பெற்றவுடன் இந்த மூன்று வெற்றி வேட்பாளர்களும் உங்களுடைய ஆதரவுடன் மகத்தான வெற்றி பெற்றவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தேவைகளை அறிந்து புரிந்து அருமை அண்ணன் திரு அன்புமணி ராமதாசன் அவர்கள் இந்த பகுதியினுடைய தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதனையும் அதே போல நம்முடைய பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதி போட்டியிடுகின்ற ஏ கோவிந்தசாமி அவர்களும் தேவைகளை அறிந்து புரிந்து அதை நிறைவேற்றுவதிலும் மக்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் முன்னின்று அதற்கு முக்கியத்துவம் தந்து அதை தீர்த்து வைப்பதில் களைவதில் நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதையும் அதே போல அரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களம் காண்டிருக்கின்ற திரு சம்பத்குமார் அவர்கள் உங்களுடைய நல்லாதரை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்த பகுதியில் இருக்கின்ற தேவைகளை அறிந்து புரிந்து அதை நிறைவேற்றுவதிலும் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னின்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் ஆக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நீண்ட கால திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளிலிருந்து
வருகின்ற அத்துணை திட்டங்களையும் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்ப்பதிலும் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாமெல்லாம் ஒரு மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் அடாவடி அரசியல் நடத்துகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இன்னொரு பக்கம் ஒரு வெற்று கூட்டணி. நாம் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம், அவர்கள் வெறும் வெற்று கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். ஆக காங்கிரஸ் திமுக ஆட்சி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய தலைமையில் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரவிந்தன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக கடந்த காலங்களில் இந்த இரு அணிகளினுடைய இயக்கங்கள் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி ஆண்டிருக்கிறது. தமிழகத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி செய்திருக்கிறார். ஆக இந்த தேர்தல் இந்த இரு அணிகளும் நாட்டை ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செயல்பட்டார்களா? தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு ஏற்ப ஆட்சி நடத்தினார்களா? தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்கு நல்ல பல நடவடிக்கைகளை எடுத்தார்களா? மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அந்த திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களாக தொலைநோக்கு திட்டங்களாக கொண்டு வந்து சேர்த்தார்களா என்பதனை சரிபார்த்து எடை போட்டு தீர்ப்பளிக்கின்ற எஜமானர்களாக இன்றைக்கு தமிழக மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். சரியாக இடஒடுகின்ற தருணம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, 10 ஆண்டு காலம் அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை காவிரி பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனை நமக்கும் கர்நாடக அரசுக்கும் நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. 1972 கர்நாடகா நம்முடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அங்கே அணைகள் கட்ட வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆனால் கர்நாடக அரசு நம்மை அனுமதி இல்லாமல், தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் 4 அணைகளை அங்கே கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தது. தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது, போராட்டம் எழுந்தது, உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. அந்த வழக்கில் திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் கர்நாடக அரசு 4 அணைகள் கட்டிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டு வந்தார். இதனால் கர்நாடக அரசு மலமலமலம் என்று 4 அணைகளையும் கட்டி முடித்தது. தமிழகத்திற்கு வடந்தோறு வருகின்ற தண்ணீருடைய நீருடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைந்து போனது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. 17 ஆண்டுகள் காவிரி நடுவர் மன்றம் இந்த வழக்கை தீர விசாரணை செய்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த இறுதி தீர்ப்பு வெளிவந்தவுடன் மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய 2007 தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, 9 அமைச்சர்கள் திமுக அங்க அமைச்சர்களா இருக்காங்க. அம்மா சொன்னாங்க, ஐயா கருணாநிதி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், டெல்லியில உங்களுடைய கூட்டணி ஆட்சி, காவிரி நடுவர்மன்றம் 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த இறுதி தீர்ப்புக்கு அதிகாரமுள்ள அமைப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் இறுதி தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக அந்த பணியை செய்தீர்கள். மத்திய அரசு நினைத்தால் 24 நேரத்தில் அரசாணையை அரசியலில் வெளியிட முடியும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். பலனில்லை. 2007 2011 4 வருஷம் முடிஞ்சது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2017 ஆட்சி பொறுப்பேற்றார்கள். இந்த பிரச்சனை பல்வேறு நிலைகளில் மன்மோகன் சிங் அரசிடம் எடுத்து சொன்னார்கள், பலனில்லை. அன்னைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியுடைய பிரதமர். ஆனால் இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்கள் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் தான் 2013 காவிரி நறுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு
வெளியாகி 7 ஆண்டுகளுக்கு பின்னால்தான் மத்திய அரசு காவிரியின் நடுவர்மன்றத்துடைய இறுதிப்பில் அரசாணை வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வழங்கிய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் அம்மாவர்கள்தான். இந்த நிகழ்ச்சிக்காக தஞ்சையில் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியறிப்பு கூட்டம் நடைபெற்றது. ஏனென்று சொன்னால் தஞ்சை தரணி தான் இந்த காவிரி நீர் வளமாக்குகின்ற பகுதி. தஞ்சையில் விளைகின்ற நெல்தான் தமிழக மக்களுக்கு உணவளிக்கக்கூடியது. அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அம்மாவர்கள் கலந்து கொண்டு என்னுடைய 33 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையை, இதுதான் உங்களுடைய வன்முறை கலாச்சாரம், புரோட்டா சாப்பிடுங்க காசு கொடுக்கணுமா இல்லையா? இப்ப நான் போய் எங்க கடையில் சாப்பிட்டு காசு கொடுக்காம நான் அமைச்சிட்டு காசு கொடுக்க போப்பான் வர முடியுமா? அப்படி வந்த வரலாறு இருக்கு அதிமுக இல்ல பாவம் தான் அன்பு, ரெண்டு அன்பு நிற்கிறாரு. இவர் அண்ணே பாவம், இவர் வர்றது தெரியாது போறது தெரியாது, மெதுவாகவே நடப்பாரு மெதுவாகவே வருவாரு, எவ்வளவு ஒரு மரியாதையா அன்பு எல்லாரோட பழகிறாரு. அதில் இந்த பகுதி மக்களுக்கு இந்த ரெண்டு அன்புகளும் கொண்டு வந்திருக்க சேர்த்து அல்ல, எங்களோட எல்லாம் பேசினாலும் 10 நிமிஷம் பேசினாலும் அந்த 10 நிமிஷம் தமிழ்நாட்டுடைய நலனை பத்தி சார்ந்திருக்கின்ற தொகுதியை பத்தியும் பேசுவேன். அனைத்து மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கணுங்க. ரொம்ப வறட்சியான மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம், வேலை வாய்ப்பை உருவாக்கினேன், இப்படித்தான் பேசுவார். வேற பேச்சே பேச மாட்டார், தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் இந்த இரண்டு அன்புகளும். ஆக இந்த இரண்டு அன்புகளும் இன்னைக்கு தருமபுரி கிடைத்த மிகப்பெரிய சம்பத்குமார் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் கோவிந்த சாமி எங்கேயாவது போய் அதிமுக கட்ட பஞ்சாயத்து பேசுறது கேள்விப்பட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நல்லா தானே போய்கிட்டு இருக்க ஆட்சி, எதுக்கு ஆட்சி அவருக்கு வந்துட்டு என்ன வந்து என்ன செய்ய போறாரு? நீங்களாம் ஆண்டுட்டீங்க அல்ல, ஆண்டுதான் மக்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. 5 வருஷம் ஆண்டிங்க, 2006-2011 உங்களால் மின்சார தட்டுப்பாடை குறைக்க முடிஞ்சா? இன்னைக்கு மின்சாரம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி நம்ம தேவைக்கு போக இப்பக்கத்தில் இருக்க மாதிரிலாம் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதானே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, இதுதானே ஒரு நல்ல ஆட்சியால் செய்ய வேண்டிய வேலை. எந்த ஒரு திட்டமும் சுயநலத்துக்காக நாங்கள் போகிறதே கிடையாது, மக்களுடைய பொதுநலத்திற்காக தொலைநோக்கு திட்டத்துக்காக தான் போடுவோம். அதே போல தான் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்க, தென் மாவட்டங்கள் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறதுக்கு இன்னைக்கு அவர் தான் உதவி செஞ்சார். ஒரே நல்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் மேல உட்காந்துட்டாங்க எதிரி மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கினாதான் நாங்கள் எதிரி போவோம். இப்போ நான் முதலமைச்சருக்கு மாவட்டம் போய் வேண்டினேன், ஒரே நாள் 4 துறையில் அனுமதி கொடுத்து உடனடியாக அனுமதி அளித்தார். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு, மற்ற மாநிலம் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது, இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை 1500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி நம்ம முறப்பூர் தருமபுரிக்கு நேரடி நேர்பாதை, நீங்கள் அங்கே அங்கே ஏறிக்கி வந்து நிரண்டாம் தேதி அடையலாம். அது நம்முடைய தருமபுரி வந்து ஜங்ஷனாக மாறதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கைகள் அண்ணன் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த உடசரிப்பில் ஸ்டேஷனா ஜம்மு, நீங்கள் இங்கேயும் ஏறிக்கலாம். எங்கள் தேடிக்கலாம் வளர்ச்சி மட்டுமல்லாமல் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நல்ல இளைஞர், அதான் தெரியும் உங்களுக்கு. விசாரிச்சுட்டு நட உடல் நல்லா விசாரிச்சு, அப்புறம் என்ன வேணும் ஏது வேணும் நல்லா விசாரிச்சுட்டு தன்மையா பயிற்சி அனுப்புவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி நடக்க தெரியாதுங்க, வன்முறை கலாச்சாரமே எங்கிட்ட இல்லை. ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தல் நீங்கள் எஜமானர்களாக இருந்து உங்களுடைய வாக்குகளை நம்முடைய வெற்றி கூட்டணி மெகா கூட்டணியில், ஐயா சமூக நீதி போராளி அவர் எப்போ பார்த்தாலும் வந்து பின்தங்கிய மக்களை தூக்கி விடுகிற பணிகளை தான் ஒரு ஒரு சிந்தனை செயலும் அவருக்கு இருக்குது. நாங்கள் பேசும்போதெல்லாம் ஐயா நீ அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உங்களை மாதிரி ஆளுகள்லாம் நல்லா வந்து நல்ல மக்களுக்கு தொண்டாட்டினா பதிவு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு சொல்லி எங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆலோசனையும் அறிகுறியும் சொல்லுகிற ஒரு நல்ல தலைவர் ஐயா சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாஸ் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவருடைய வெற்றி சின்னம் எங்க பக்கமும் நிறையா விளையுது, தமிழ்நாட்டு கூட விளையுது.
முக்கணிகளில் ஒரு கனி மாங்கனி, முதல் கனி. அந்த முக்கணியில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை ராமதாஸ் அவர்களை 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிதான் அதிகமான வாக்கு வித்தியாசம் தொகுதி. பாப்பிரெட்டி சட்டமன்றத்தில் வேட்பாளராக கோவிந்தசாமி தேர்தல் நமக்கு தேவையா? இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் தேவையா? யாரால் வந்தது? எதற்காக வந்தது? சுயநலத்திற்காக வந்தது இந்த தேர்தல். இந்த தேர்தல் சுயநலத்துக்காக திணிக்கப்பட்ட தேர்தல். ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியும் ஆட்சியும் கைப்பட்ட பொழுது அவர்கள் இந்த ஆட்சியை கலைத்தே ஆக வேண்டும் என்று வெளியே போனாங்க. சபையினர் ரெண்டு தடவை கூட்டு பார்த்தாங்க, பாப்பா தம்பி வந்து எப்பயும் போல செயல்படுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு வரேன் சொன்னாங்க. வரல, நாங்களும் வந்து அன்பா அழைப்பு விட்டோம் மூணு தடவை. அப்படின்னு அவங்க பேட்டி, இவங்க பலவீனம் ஆயிட்டாங்க அதனால எங்களை அழைக்கிறாங்க. இன்னைக்கு நடுத்தரப்புல நிக்கிறாங்க 18 பேர். இந்த ரெண்டு வேட்பாளர் பாப்பேட்டுல 60 நிக்கிறாங்க. இந்த ரெண்டு வேட்பாளரும் 18 வேட்பாளர்களிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாடாளுமன்றத்திற்கு மாங்கனி சின்னத்திலும், சட்டமன்றத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் புரட்சி அம்மாவுடைய வெற்றி சின்னமாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், சம்பத்குமார் அவர்களையும், கோவிந்தசாமி அவர்களையும் மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி வருகிறேன். நன்றி. மாம்பழ சின்னத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆதரவு கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார் அருமைக்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அருமை அண்ணன். சட்டமன்ற இடைத்தேர்தல் கடத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அருமைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளரும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளருமான அருமை சகோதரர் கோவிந்தசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, கண்ணான வாக்குகளை இரட்டை இடை சின்னத்தில் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு வருகிறார் மாண்பு தமிழ்நாட்டின் துறை. தமிழகத்தில் நல்லாட்சி பிறந்திட, மத்தியில் நரேந்திர மோடி பிரதமராக வந்திட, இதோ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், கோவிந்தசாமி அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சம்பத்குமார் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலும் வாக்குகளை கேட்டு, இதோ 78 கால கனவு திட்டம் மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். இதோ நம்முடைய வெற்றி நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி வந்து வந்திருக்கிறார். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம், தாய்மார்களின் சின்னம் இரட்டலை சின்னம், இதோ இரட்டலை சின்னம் மாம்பழ சின்னத்தின் வாக்குகளை கேட்டு நம்முடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம், தாய்மார்களின் சின்னம் இரட்டலை சின்னம். Yeah.
ஜெகதீஷ் அவர்கள், அவரோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களும், தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் முக்கிய வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், சம்பத்குமார் அவர்களும், கோவிந்தசாமி அவர்களும் வந்திருக்கிறார்கள். வெற்றி சின்னம், மாம்பழ சின்னம், மாங்கடி சின்னத்தை வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். அருமை சொல்லியே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அருமை அண்ணன் ஓசியர் அவர்கள், துணைவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை